தமிழ்மணி, இந்த வழக்குன்றது ஒரு நீண்ட நெடிய பிரயாணம். நிறைய சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஆறு பேரில் பலர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அதில் வெளிநாட்டு சதி இருக்குது, அப்படிலாம் விட்டுற முடியாது, ஆளுநர் வந்து யோசிப்பார் அப்படின்லாம் நீண்ட நெடிய ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உங்கள் முதல் கட்ட பார்க்க இந்த தீர்ப்பில் ஒன்றும் புதுமை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. பேரறிவாளன் தீர்ப்பு பிஜேபிக்கு ஒரு டிப்ளமேட்டிக் விக்ட்ரி. அவங்க கெட்ட பேர் வாங்கிக்காமல் காங்கிரஸை பகச்சிக்காமல் உச்சநீதிமன்றத்தில் குயட்டாக என்ன செய்தாலும் சரி, எப்போ அவங்க துஷார் மேத்தாவை விட்ரா பண்ணிட்டு இஸ் அ ஃபைரி கவுன்சில் கேஎம் நடராஜனை உள்ள அமிச்சாங்களோ நான் அப்போயே சொல்லிவிட்டேன். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கலேங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ டிப்ளமேட்டிக் விக்ட்ரி ஃபார் பிஜேபி. ஒன்று, ஒரே ஒரு உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுக்க போகிறதுன்னு தெரிந்து கொண்டு மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்ததா, இல்லை உளப்பூர்வமாகவே அவங்க ஆறு பேரை விடுதலை செய்கிற ஸ்டாண்டில் தான் பாஜக இருந்தது? உளப்பூர்வமாக அல்ல, அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் அவர்கள் காலு ஒன்று அவர்களுக்கு உதவும். அரசியல்வாதி ஒரு அரசியல் கருத்தில் கொள்வது என்ன தவறு? ஒரு தவறும் இல்லை. உளப்பூர்வமாக என்றால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், அது ஒரு அரசியல் முடிவு. பாஜகவும் இந்த முடிவின்படி தான் விடுதலை ஆயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கிட்ட அதில் நாங்கள் ஒன்றும் பெருசாக பாதிக்கப்பட மாட்டோம் திருப்பி திருப்பி கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். மூன்று வாய்தா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகும் ரொம்ப புத்திசாலித்தனமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட் வாட் எவர் யூஸ் பிஜேபி கவர்மெண்ட் அதை சொல்லிடுச்சு, நீங்கள் என்ன செய்தாலும் சரிதான்னு சொல்லிடுச்சு. அதுதான் அது அவங்களுக்கு வெற்றி. இந்த தீர்ப்பு டிஎம்கேக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்லிப். நான் 10 டிவியில் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான், இது இந்த இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டு பிரிட்டிஷ் பேட்டர்ன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே கடன் வாங்கியிருக்கிறோம். இட்ஸ் எ கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் இந்த பழைய ஜட்மெண்ட்டுடைய ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கவர்னர் சும்மா ஒரு கையெழுத்து போடுறவர் தான் வச்சுருக்கிறாங்க. எமர்ஜென்சி லைட் லைட்டு பவர் ஃபெயிலியர் ஆனால் எமர்ஜென்சி வேலை செய்யும். எமர்ஜென்சி லைட் இங்கே பவர் இருக்கிற வரைக்கும் எமர்ஜென்சி லாம்புக்கு அவசியம் இல்லை. இட்ஸ் எ கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு நாங்கள் முதலே டிசிஷன் எடுத்தோம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இபிஎஸ் அந்த ஏடிஎம்கே கவுண்ட் அது இட் ஸ்டாண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு ஜிஓ போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தால் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒருவேளை கொஸ்டின் பண்ணி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் 142 பின்வாங்க முடியாது. டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் பேர் கிடைச்சிருக்கும், அதை இழந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்வது உங்கள் முதல்கட்ட பார்வையில் இந்த ஆறு பேர் விடுதலையில் அரசியல் ரீதியாக ஸ்கோர் பண்ணது பாஜக, 100% அரசியல் ரீதியாக பின்னடைவு திமுகவுக்கு. ஆமாம் சார், ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு கேள்வி சார், இவ்வளவு காலம் ஆறு பேர் விடுதலை இல்லை, எழுவர் விடுதலையே எதிர்த்த பாஜக இதில் எப்படி பலன் கிடைக்கும்ன்றீங்க? அதுதான் சார், தமிழ்நாட்டில் இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் நெருங்கினருங்க, அவங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ வந்த பிறகு நம்பிக்கை வந்திருக்குது. அவங்க சரி நம்ம ஏதோ செய்யலாம், அவளால் முடி 32 மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்காங்க கடந்த சமீப காலங்களில். இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், இப்போ ஆளுநர்கிட்ட இந்த கோப்புகள் படி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கட்டாயம் ஆளுநர் செஞ்சுருந்தா இன்னும் பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்காது. அவங்க அந்த காங்கிரஸ் அவங்கள குற்றம் சாட்டும். இப்போ இன்றைக்கு சின்ன சொல்கிறாங்க காங்கிரஸ், ராகுல் காந்தி சொன்னார் சட்டம் விட்டால் ஏற்றுக்கொள்கிறேன். கேஎஸ் அழகிரி கண்டிக்கிறார் இவர் அந்த பேரறிவாளர் விட்டப்பைய. இப்போ என்ன சொல்கிறார் ஜெயம் ரமேஷ், இது தன் நியாயம் இல்லைங்கிறார். எனவே காங்கிரஸ் பாருங்க எங்கால கொண்ட உடனே இவங்க விட்டாங்கன்னு கெட்ட பேர் உண்டாக்கியிருக்கும். பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க.